சைக்கிள் இந்தியாவின் முதல் மடக்கக்கூடிய மின்சார சைக்கிள். இந்த டெஸ்லா நிறுவனம் கேரளாவை சேர்ந்த மின்சார சைக்கிள் உற்பத்தி நிறுவனம். இந்த சைக்கிளோட டிசைன் வந்து காம்பாக்டா இருக்குது, பல்கா இல்லாம அந்த டிசைன் சைக்கிளுக்கு எப்படி இருக்கணுமோ லைட் வெயிட்டா அந்த டிசைன்ல இருக்குது. ஃப்ரேமோட சைஸ் வந்து 17 இன்ச்சு. 6061 சீரீஸ் அலுமினியம் மலாயால இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த அலுமினியம் மலாய் வந்து ரஸ்ட் ப்ரூஃப், அப்புறம் வந்து குறைஞ்ச எடை, ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இந்த ஆல்பா மின்சார சைக்கிளோட சிறப்பம்சம் என்னன்னா மடக்கிக்கலாம். இது மடக்கிறது மூலமா நம்ம எங்கனாலும் கொண்டு போய்க்கலாம். 250 வாட் BLDC ஹப் மோட்டரால இது இயங்குது. இதோட அதிக வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர். 3 மோட்ல நம்ம ஓட்டிக்கலாம். முதல் மோட் மேனுவல் மோட், 100% மனுஷனோட சக்தியால் இது இயங்குது. மெக்கானிக்கலாக பெடல் பண்ணி நம்ம வந்து இந்த வண்டியை ஓட்டணும். 2வது மோடு வந்து எலக்ட்ரிக் மோட், ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் மோட்டரால். நார்மலாக எப்பயும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா எப்படி ஓடுது, அந்த மாதிரி பேட்டரியிலேருந்து பவர் மோட்டருக்கு போய் அதுலேருந்து அந்த சக்தி வந்து இந்த வாகனத்தை வந்து இயக்குது. 3வது மோடு வந்து அசிஸ்ட் மோட். இதில் வந்து 5 லெவல் இருக்குது. பெடலும் அசிஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மூலியமாகவும். இது ரெண்டும் காம்பினேஷனாகவே இருக்கும். 5 லெவல் எப்படின்னா, இப்போ வந்து அதிகமாக வந்து மேனுவல் எஃபர்ட் இருக்கும், கொஞ்சமாக வந்து எலக்ட்ரிக்கல் எஃபர்ட் இருக்கும். இல்லாட்டி ஒவ்வொரு லெவல் போக போக வந்து அதிகமாக எலக்ட்ரிக்கல் எஃபர்ட் இருக்கும், கொஞ்சமாக வந்து மேனுவல் எஃபர்ட் இருக்கும். 36 வோல்ட் 10 ஆம்பியர் அவர் லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரி வந்து ஜப்பான் நிறுவனமான பேனசோனிக் நிறுவனத்தோட ஹை எஃபிஷியன்சி பேட்டரி. இதிலே என்னென்னா அட்வான்ஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோடு இருக்குது. இது 8 விதமான ப்ரொடக்ஷன் தருது. ப்ரீ டிஸ்சார்ஜ், ஈக்குவலைசேஷன், ஓவர் சார்ஜு, ஓவர் டிஸ்சார்ஜு, ஓவர் கரண்ட்டு, ஷார்ட் சர்க்கியூட்டு, அப்புறம் டெம்பரேச்சரை ப்ரொடக்ட் பண்ணுறது, டிஸ்கனெக்ஷன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு 8 விதமான ப்ரொடக்ஷன் வந்து இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குது. பேட்டரி ஃப்ரேமோட மத்திய பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த பேட்டரியை நம்ம வந்து கழட்டிக்கலாம். இது சார்ஜ் செய்கிறதுக்கு ஆகிற நேரம் 4 மணி நேரம். இது எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. α1 அப்படிங்கிற மின்சார சைக்கிள் வந்து 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது. α1 Pro அப்படிங்கிற மின்சார சைக்கிள் வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது. இந்த மின்சார சைக்கிளை சார்ஜ் செய்யறதுக்காகிற செலவு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 2 மணி நேரம் சார்ஜ் போட்டோம்னா 1.7 யூனிட் செலவாகுது, 2 ரூபா செலவாகுது. இப்போ 4 மணி நேரம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 3.4 யூனிட், அதாவது 4 ரூபா செலவாகும். இந்த 4 ரூபா செலவில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் மேற்கொள்ளலாம். முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் இருக்குது. இந்த பிரேக்ஸ் வந்து அலுமினியம் மலாயால் தயாரிச்சிருக்கிறாங்க. 21 ஸ்பீடு கொண்ட ஜிமானோ அப்படிங்கிற கியர் சிஸ்டத்தோடு இருக்குது. 26 இன்ச் அளவு கொண்ட மெக்னீசியம் வீல் இருக்குது. இது வந்து ஸ்டெபிலிட்டியாக கொடுக்குது. முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி வந்து சின்ன ஷாக் அப்சர்பர் சஸ்பென்ஷனுக்காக இருக்குது. எல்இடி ஹெட்லைட், இந்த ஹெட்லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ட்விஸ்ட் த்ராட்டில் கொடுத்துருக்குறாங்க. மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஸ்பீடோமீட்டரும் இருக்குது. இந்த ஸ்பீடோமீட்டர் டிஸ்பிளேல எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் பேட்டரியோட நிலைமை என்ன, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் பெடல் அசிஸ்ட் 5 லெவல் சொன்னோம் இல்லையா, அதில் எந்த லெவலில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் இதில் ஸ்கிரீன் ஆகும். இந்த டெஸ்லா α1 விலை 54,500 ரூபாய். α1 Pro வேரியண்ட்டோட விலை 74,500 ரூபாய். அதிக விலை இருக்கிறதுனால நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து 3, 6, 12, 18, 24 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி எத்தனை மாதங்கள் அவங்க தேர்ந்தெடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பணம் கட்டிக்கலாம். மட்காடும் கேரியரும் இலவசமாக கொடுக்குறாங்க. 5 வருஷம் இலவச சர்வீஸும் இருக்குது. இப்போ வண்டியில் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணால் போதும், உங்க வீட்டுக்கே வந்து அந்த பழுதை வந்து நீக்கி கொடுத்துருவாங்க. வாழ்க பாரதம், வளர்க